கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்குகிறது. இதுவரை 1,54,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். சென்னையில் இரவில் இடி மின்னலுடன் பலத்த கனமழை, திடீரென கொட்டிய மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம். பாஜகவில் தலைவர்கள் இல்லாததால் அதிமுக தலைவர்களை கடன் வாங்கி திமுகவை விமர்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். ஜெயலலிதாவுக்காக நீலிக்கண்ணீர் வடித்த நிர்மலா சீதாராமனுக்கு மணிப்பூரை பார்த்து கண்ணீர் வராதது ஏனென்றும் கேள்வி. சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து வெற்றிகரமாக பிரிந்த விக்ரம் லேண்டரின் வேகத்தை குறைக்க திட்டம். இன்று மாலை பணியை தொடங்குகிறது இஸ்ரோ. சார் பதிவாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார். முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்பத்தமிழன் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு. உலகக்கோப்பை செஸ் தொடர் அரையிறுதிக்கு முன்னேறினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா. காலிறுதியில் அர்ஜுன் எரிகைசியை வீழ்த்தி அசத்தல். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறந்து விடுவதற்கு எதிராக கர்நாடகத்தில் விவசாயிகள் போராட்டம். நீர் திறப்பு தொடர்பான உத்தரவை திரும்பப் பெறக்கோரி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட கர்நாடக அரசு திட்டம். பில்கிஷ் பானு வழக்கில் தண்டனை பெற்ற 11 பேரும் எந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர்? குஜராத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஈசிஆரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு சாலை மறியல். கடும் உடற்பயிற்சி எடுக்க கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்தியதே உயிரிழப்புக்கு காரணம் என மாணவர்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்களில் இன்று முதல் அனுமதி. வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம், காப்பீடு உள்ளிட்ட சான்றிதழ்கள் கட்டாயம் என கட்டுப்பாடுகள். திரைப்படம் என்பது வெறும் 4 நாட்களில் முடியக்கூடியது இல்லை. மாமன்னனின் ரத்னவேல் கதாபாத்திரத்தை உயர்த்தி பிடித்த வீடியோக்கள் தொடர்பாக மாரி செல்வராஜ் பதில். 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் 10 மாதங்களில் 2,50,000 தருவதாக மோசடி. 100க்கும் மேற்பட்டோரிடம் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏமாற்றிய கல்லூரி பேராசிரியை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது. நாகையில் மருத்துவக் கல்லூரி கட்டியதில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். விற்பனை செய்ய தகுதியற்ற சொந்த நிலத்தை கல்லூரிக்காக தேர்வு செய்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு அநீதி இழைக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு எதிரான வழக்குகளின் விசாரணையில் தமிழ்நாடு அரசு வாதம். வண்டலூர் அருகே கிரில் சிக்கன் சாப்பிட்டவர்கள் உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட விவகாரம். உணவு மாதிரிகளை சேகரித்த அதிகாரிகள் விசாரணை முடியும் வரை உணவகத்தை மூட உத்தரவு. பெருந்துறை அருகே நடைபெறாத கிராம சபை கூட்டம் நடந்ததாக ஒன்றிய அரசின் இணையத்தில் பதிவேற்றம். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். மொத்தமாக சிம் கார்டுகள் விற்பனை செய்ய புதிய கட்டுப்பாடுகள். காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகே சிம் கார்டுகள் விநியோகிக்க வேண்டுமென ஒன்றிய அரசு உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.